எட்டாம் வீடு மட்டுமே சுக்கிரனுக்கு மறைவு இடம் என்ற நிலையில் ரிஷப லக்னத்திற்கு தனுசில் சுக்கிரன் சுகாதிபதி சூரியன் சாரத்தில் புஷ்கர நவாம்ச பாகையிலும் மற்றும் வர்க்கோத்தமும் ஆகி சுக்கிரன் ஆட்சிக்கு நிகரான பலம் பெறுவாரே. மீனத்தில் சுக்கிரன் உச்சம் என்பதால் தனுசு சம வீடாகவும் தானே இருப்பார். அதே நான் எப்படி பதில் சொல்றேனோ அதே மாதிரி கேள்வி ஆரம்பிச்சு கேள்விக்கு பதில் சொல்றீங்க. இங்கே இயற்கை முதல் சுவர் வீட்டில் இன்னொரு முழு சுவர் என்ற விதியின்படி அதிக வலு பெறுமே. இந்த நிலையில் இருக்கும் சுக்கிரன் தனஸ்தானமான இரண்டாம் வீட்டை பார்த்து அதை வலுப்படுத்துமே. தன்னுடைய சுப விஷயங்களை மறைமு கொடுக்க இயலாத நிலைமையில பாபத்துவ விஷயங்களை தன்கிட்ட இருக்கின்ற மனிதனுக்கு தேவையில்லாத கடைநிலை விஷயங்களை மறைமுகமாக தன்னுடைய காரகத்துவங்களை மறைமுகமாக கொடுக்கும் என்பதுதான் மறைவு ஸ்தானம். சொல்ல கூச்சப்படும் தொழில்கள், வெளியே சொல்ல முடியாத தொழில்கள், சங்கடத்திற்குரிய நிலைகள், அதான மறைவு. மறைவுனா என்ன, உடைச்சுதான் பேசணும்ல. என்னையா மறைஞ்சா என்னையா நடக்கும், மறைஞ்சா என்ன நடக்கும் அது தெரியணும்ல. மறைவுசான மறைவுசான சொல்லிட்டேரியா, என்ன நடக்கும் எழுதக்கூடிய அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவீங்க? சுக்கிரன் மறைந்தால் என்ன நடக்கும்? லக்ஸரியஸ்ல எத்தனை வகை இருக்கு? நீங்களே சம்பாரிச்சு லக்ஸரியஸா இருக்கிறது, மாமனார் கொடுத்த சீதனத்தில் லக்ஸரியஸாக இருக்கிறது, நீங்களே ஒரு நல்ல கார் வாங்கி சொந்தமாக ஓடிட்டு போகிறது, மாமனார் கொடுத்த காரு சொந்தமாக ஓடிட்டு போகிறது, ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? சுக்கிரன் நேரடியாக வலுத்தவன் தானே வாங்கிய காரை ஓட்டி செல்வான். நான்டா கார் எப்படி இருக்கான், சுக்கிரன் மறைந்து வலுத்தவன் மாமனார் வாங்கி கொடுத்த காரில் போவான். அவ்வளோதான் வித்தியாசம். மறைவுஸ்தான தத்துவம் புரியுதா? என்னப்பா கார் எப்படின்னா டக்குன்னு சொல்ல முடியாது. கார் மாமனார் வாங்கி கொடுத்த காரன்னு தைரியமாக சொல்ல முடியுமா? மனசுக்குள்ள ஒரு இக்கம் தான் இருக்கும். என்னாலும் நம்ம சம்பாதிக்கல, பொண்ணை கொடுத்ததுனால அந்த கொடுத்துறாரியா? குருவின் காலடியில் அமர்ந்து உபதேசத்தை கேட்டுக்கொள்வது, குருவின் காலடியின் கீழ் அமர்ந்து உபதேசத்தை கேட்டுக்கொள்வது. கீழே சிஷ்யன் பணிந்து கீழே கீழ்ப்படியில் அமர்ந்திருக்கிறான், மேல்படியில் குரு அமர்ந்து அந்த பார்வையில குருவுக்கு உபதேசிக்கிறார் அப்படிங்கிறத சம்ஸ்கிருதம் ரொம்ப அழகா சொல்லும். அந்த குருவின் காலடிக்கு கீழே அமர்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கொள்வது. இந்த காலத்துல தான் அந்த குரு உபதேசம் அந்த காலத்துல கிடையாது, அதற்கு பதிலாக தான் வீடியோல பேசுறமே. குருஜி இப்படி சொல்லுகிறார் அப்படின்னா நீங்க அதை அப்படியே ஒத்துக்க கூடாது. நான் சொல்றேன்னா ஏன் ஒத்துக்கிறீங்க? நீங்க ஒத்துக்க கூடாது. நான் ஒண்ணு கடவுளா நானா? நான் ஒரு விஷயத்தை விஞ்ஞான ரீதியில விளக்குனா தான் நீங்க ஏத்துக்கணும். என் வாய்க்கு வந்தபடி நான் சொல்றதுக்கு நான் ஒண்ணு கடவுள் கிடையாது. நான் ஒன்றை சொல்லுகிறேன் என்றால் என்னை நம்பாதீர்கள், எவரையும் நம்பாதீர்கள். நீங்களே ஆழமாக யோசியுங்கள், ஆழமாக சிந்தியுங்கள். அந்த அமைப்பில் வந்து மறைவுஸ்தானமாக இருந்தாலும் நீங்கள் கூறுகின்ற இடத்திற்கு தக்கவாறு, இதுவே சிம்மத்திற்கு பொருந்தார். அதாவது மகர லக்னத்திற்கு எட்டாம் இடமான சிம்மத்திற்கு பொருந்தார். அங்கே அவர் அவஸ்தை நிலையில் இருப்பார். கடகத்திற்கு கூட பொருந்தார். இங்கே வந்து சம வீடு, பகை வீட்டில் இருக்கின்ற நிலைமையில